தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. தென்னிந்தியாவில் முதல் ரயில் நிலையம் அமைக்கப்பட்ட இடம் என்ற பெருமையை பெற்ற தொகுதிதான் இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. 150 ஆண்டுகாலம் பழமை வாய்ந்த ராயபுரம் ரயில் நிலையம், பல்வேறு மாவட்ட மருத்துவமனைகளின் பரிந்துரை மருத்துவமனையாக திகழும் ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் RSRM மருத்துவமனை ஆகியவை இந்த தொகுதியில்தான் அமைந்துள்ளது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்தோர் நினைவிடம் இந்த தொகுதியில் உள்ள மூலக்கொத்தளத்தில் அமைந்துள்ளது. இங்கு முஸ்லிம்கள் அதிக அளவிலும் அடுத்தபடியாக மீனவர்களும் தலித்துகளும் வசிக்கின்றனர். குறிப்பிட்ட அளவு ஆங்கிலோ இந்தியனும் இந்த தொகுதியில் வசிக்கின்றனர். இங்கு ஆடைகள், அப்பளம், ஊறுகாய் மற்றும் பல்வேறு பொருட்கள் மொத்த விற்பனை முக்கிய தொழிலாக உள்ளது. சுத்தமான குடிநீர் விநியோகம் இல்லாதது, குப்பை மேலாண்மையை முறையாக கடைபிடிக்காதது, ஸ்டான்லி மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகளை முறையாக அழிக்காமல் கழிவுநீர் வாய்க்காலில் விட்டு வருவது, போக்குவரத்து நெரிசல் போன்றவை இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. ராயபுரத்தை 3வது ரயில் முனையமாக மாற்ற வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றுள்ளது என்பதையும், கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி எத்தனை வாக்குகள் பெற்றது என்பதையும், தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினர் யார், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர், அவர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பதையும் தெளிவாக முழு விவரத்துடன் பார்க்கலாம். 2016 நிலவரப்படி ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஆண்கள் 88,216 வாக்காளர்களும், பெண்கள் 91,617 வாக்காளர்களும், 47 திருநங்கை வாக்காளர்கள் என மொத்தம் 179,875 வாக்காளர்கள் இருக்கின்றன. 1977 2016 வரை இந்த தொகுதி 10 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்துள்ளது. அதில் தொடர்ச்சியாக முதல் 4 முறை திமுக வெற்றி பெற்றது. பிறகு ஒருமுறை 1991 அதிமுகவும், மீண்டும் 1996 திமுகவும் வென்றுள்ளது. அதன் பிறகு தொடர்ந்து 4 முறை அதிமுக வென்றது. தற்பொழுது இந்த தொகுதி அதிமுக வசம் உள்ளது. அதன் மூலம் இந்த தொகுதியில் 5 முறை திமுக, 5 முறை அதிமுக என்று சரிபாதியாக வென்றுள்ளனர். தற்பொழுது ராயபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவைச் சேர்ந்த டி ஜெயக்குமார் இருக்கிறார். இவர்தான் கடந்த 4 முறையாக அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் 2016 நடந்த தேர்தலில் 65,099 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மனோகர் 43,727 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். இதன் மூலம் அதிமுக 21,372 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதேபோன்று எஸ்டிபிஐ 4,345 வாக்குகளும், பாஜக 3,562 வாக்குகளும், தமாக 3,191 வாக்குகளும் பெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. முதல் முறையாக ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இல்லாமல் தமிழகம் தேர்தலை சந்திக்க உள்ளதாலும், பலமுனை போட்டி நிலவு உள்ளதாலும், இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பது அனைவருக்குமே சவாலான ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ராயபுரம் தொகுதியைச் சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறொரு தொகுதியை பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.